அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கிராம மக்களிடையே எடுத்துச் செல்லும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள வஞ்சனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்றது. அப்பொழுது மருத்துவத்துறை, வேளாண்மைத்துறை, வங்கித்துறை, அஞ்சல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள், காப்பீடு திட்டங்கள் குறித்து விளக்கினர். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் மருந்து மற்றும் உரங்களை ட்ரோன் மூலம் தெளிக்கும் செயல்முறை விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. வேளாண்மையில் ட்ரோன் பயன்படுத்துவதால் கூலி ஆட்களின் செலவு, மருந்துக்கான செலவு, மருந்து அடிப்பதற்கான நேரம் ஆகியவை பெருமளவில் குறைவதாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து அரியலூர் மாவட்டம் சோலாமதேவியில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் மையத்தைச் சேர்ந்த திருமலை வாசன் கூறும்போது, நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் கீழே மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து பொதுமக்களிடையும் விவசாயிகளிடையும் நமது கிரீடு வேளாண் அறிவியல் மையம் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தி வருகிறது. அதன்படி நமது சகோதர துறைகள் மூலமாக என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் உதவிகள் வந்து மக்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் மக்களிடையே எடுத்து சென்றிருக்கிறோம். அதன்படி நிறைய பயனாளிகளுக்கு அந்தந்த இடங்களிலேயே அந்தந்த பஞ்சாயத்துகளிலேயே அந்த திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்தி வருகிறோம். உதாரணமாக உஜ்வாலா திட்டத்தின் கீழே புதிய கேஸ் இணைப்புகளை வந்து கடந்த 20 நாட்களில் வந்து 60 பேருக்கு மேலே செயல்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழேயும் பொது சுகாதார முறையிலும் வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டுகளையும் வந்து வழங்கி வருகிறோம். மேலும் இந்த திட்டத்திற்கு வந்து பல்வேறு அலுவலர்கள் வந்து அலுவலர்கள் மற்றும் கிராமப்பகுதி மக்கள் வந்து ஆதரவு திருத்தி வருகின்றனர். பிரதம மந்திரி காப்பீடு திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ₹5 லட்சத்துக்கு உண்டான மருத்துவ காப்பீடு திட்டம் பயன்பெறும் மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக இந்த திட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார். டக்குன்னு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 இந்த மாதிரி அமௌண்ட்டு ஒட்டுக்க ரெடி பண்ண முடியாது. அதனால் இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக கொண்டு வந்து நாமளும் பயன்பெறணும். மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கிராமப் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்று அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள வஞ்சனாபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வஞ்சனாபுரம் கிராமத்திலிருந்து அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமார்.